அருள்மிகு ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மன் விஸ்வரூப சர்வ மங்கள சனீஸ்வர பகவான் கோவில் ஆதம்பாக்கம் இபி காலனியில் இருக்குது. இந்த கோவில் செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம கோவிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, விஸ்வரூபமாக 6.5 அடியில் சனீஸ்வர பகவான் பிரதிஷ்டை பண்ணி இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நல்ல அருள் பாலிச்சுண்டு வரார். நாகமுத்து மாரியம்மனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஜென்ரலாக எல்லா அம்பாளோட சன்னிதானமும் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கோவிலில் இருக்கிற அம்பாள் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிறதுனால ஷீ இஸ் வெரி பவர்ஃபுல். நம்ம கோவிலுக்கு வரத்துக்கு சைதாப்பேட்டிலேருந்து M9M வருது, பிருந்தாவன் நகர் மெயின் ரோட்டில் இறங்கி நடந்து வரலாம். 51P சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நிறைய பேர் அக்ராஸ் தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து வரா. அவளோட பெனிஃபிட்டுக்காக 9 வீக்ஸ் அர்ச்சனை ஸ்கீமும் நம்ம பண்ணுறோம். ரெகுலராக வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போக முடியாதவளோட பெனிஃபிட்டுக்காக ஒரு 500 ரூபீஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அவளோட பேர், நட்சத்திரம், அட்ரஸ், கோத்திரம் எல்லா டீட்டெயிலும் வாங்கி வச்சுட்டு நம்மளே சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு விபூதி பிரசாதத்தை உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பி வைப்போம். இது ரொம்ப விசேஷமானது. அவள் 9 வீக்ஸில் என்ன நினச்சிருந்தாலோ அதுக்குள்ளே 9 வீக்ஸ்க்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். 9 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவளே சனீஸ்வர பகவானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போகிறா. இதுவும் எங்கள் கிட்டக்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போகிறதுனால எங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
எல்லாமல்ல ஜெகன்மாதா நமது ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மனுக்கு அஷ்டோத்த சத க்ஷீராபிஷேக குடம் சொல்லுவா, அதாவது 108 பால் கூட அபிஷேகம் அம்பாளுக்கு நடைபெற்றது. அம்பாள் எவ்வளந்த அளவு குளிர்ச்சியாக இருக்காளோ அந்த அளவு நம்ம லோகம் க்ஷேமமாக இருக்கணும். லோகத்தில் அம்மை போன்ற நோய்கள் குறைந்து குளிர்ச்சி நிறுவி மழைகள்லாம் நிறையா பெய்யணும். வட திருநள்ளாறு அப்படின்னு பேர் இருக்கிறதுக்கு காரணமே அம்பாலும் உத்தரபாகத்தில் பார்த்துட்டு இருக்கா, சனீஸ்வர பகவானும் இங்கே இருக்கார். நவகிரக தோஷங்கள் நீங்கிறதுக்கு சனீஸ்வர பகவானும், நவகிரக தோஷம் எல்லா நவகிரக தோஷமும் நீங்கிறதுக்காக நவகிரகனாகி நமது ஸ்ரீதேவி நாகமுத்த மாரியம்மனையும் எல்லாரும் வந்து நம்ம ஆலயத்துக்கு வந்து தரிசித்து அம்பாலோட பேரொருளையும் சனீஸ்வர பகவான் பேரொருளையும் பெறுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பலன் கொடுப்பா
தேவரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. கண் திறந்து பார்த்தாலே போதுமம்மா, எங்க கவலை
மனச விட்டு நீங்கும் அம்மா. அம்மா கண்ணபுர நாயகிய மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. நாடி வந்தோம் பம்பை உடுக்கையோடு உன் மகிமை பாடி வந்தோம். பச்சிலையில் தேரெடுத்து வர வேண்டும் அம்மா, பச்சிலையில் தேரெடுத்து வர வேண்டும். பக்தருக்கு வேண்டும் வரம் தர வேண்டும். கண்ணபுர நாயகிய மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. கற்பூர ஜோதியிலே வாழ்ந்திடுவாய். கண்ணபுர நாயகிய மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. மலையேறும் தாயுனக்கு கும்பமிட்டோம், அரிசி மாவிளக்கை ஏற்றி வச்சு பொங்கலிட்டோம். மலையேறும் தாயுனக்கு கும்பமிட்டோம், அரிசி மாவிளக்கை ஏற்றி வச்சு பொங்கலிட்டோம். உலகால பிறந்தவளே அருள் தருவாய், உலகால பிறந்தவளே அருள் தருவாய், எங்க வீடெல்லாம் பால் பொங்க வர தருவாய். கண்ணபுர நாயகிய மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. அம்மா கண்ணபுர நாயகிய மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. கண் திறந்து பார்த்தாலே போதுமம்மா, எங்க கவலையெல்லாம் மனசை விட்டு நீங்குமம்மா. அம்மா கண்ணபுர நாயகிய மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. நாடி வந்தோம் பம்பை உடுக்கையோடு உன் மகிமை பாடி வந்தோம். பச்சிலையில் தேரெடுத்து வர வேண்டும் அம்மா, பச்சிலையில் தேரெடுத்து வர வேண்டும். பக்தருக்கு வேண்டும் வரம் தர வேண்டும். கண்ணபுர நாயகிய மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. கற்பூர ஜோதியிலே வாழ்ந்திடுவாய். கண்ணபுர நாயகிய மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. ஆடி வெள்ளியிலே ஆனந்தமாகவே ஆடி வரும் மாரி, ஒரு கோடி வரம் தர கும்பிடும் பக்தரை தேடி வரும் மாரி. ஆடி வெள்ளி
தேடி வரும் மா.